வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷார்ப் பிகினர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ரொம்ப டவுன் ட்ரெண்டுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பெருசாக எதுவும் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து இன்றைக்கி ரிசல்ட்டு, ஸோ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா குறைச்சி விட்ருக்காங்க ஒரு 6 பங்கில். ஸோ அந்த 6 பங்கில் தான் எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப லோ ப்ரைஸில் கிடைக்கிது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம்னா கண்டிப்பாக பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 309 புள்ளிகள் நெகட்டிவ்ங்க. ஸோ இது Nifty 50 மட்டும் கிடையாது, இண்டெக்ஸ் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரோட போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3-5% வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தாங்க இருக்கணும். குளோபல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ட் இல்லை. இந்திய மார்க்கெட்டில் FII பார்த்திங்கன்னா செல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டவுன்ஃபால். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னா எலக்ட்ரோ ஸ்டீல். எலக்ட்ரோ ஸ்டீல் பார்த்திங்கன்னா 163 ரூபா 15 பைசா ரேட் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் இது எலக்ட்ரோ ஸ்டீல், நல்ல ஒரு எலக்ட்ரோ செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்குங்க, நல்ல ஃபண்டமெண்டாக நல்ல ஸ்ட்ராங்கு, நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 12% இறக்கி விட்ருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டாக நல்ல ஸ்ட்ராங்கு. ஸோ ஒரு லோ ப்ரைஸில் கண்டிப்பாக நல்ல ஒரு என்ட்ரி தான். ஸோ இவங்க இந்த இடத்துல நம்ம அக்குமுலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடுக்கோ ஒரு லாங் டேர்முக்கு கரெக்டான ஒரு என்ட்ரிங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை என்ட்ரி எடுக்கிறதுக்கு இவங்களோட மார்க்கெட் ரேட் சொன்னால் 10,085. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தான் 2,75,872ங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வால்யூம், நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கிடையாது. டிவிடன் 0.86% டிவிடன் கொடுக்காங்க. ஏனிங் பர் ஷேர் பண்ணுங்கள் 14.41. ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 113% நல்ல மேலே தான் போயிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா, ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக தான் இருக்காங்க. பிஇ ரேஷியோ 11, செக்டா பி 27. ஸோ பிஇ ரேஷியோ நல்ல ஒரு பையிங் கலராக இருக்காங்க. புக் வலி 82 ரூபா 71 பைசாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50% நல்ல ஒரு ஹை புக் வலியும் வச்சிருக்காங்க. ஸோ எலக்ட்ரோ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அக்குமுலேட் பண்ணுறோம். ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரு 1 or 2 weeks நம்ம ஹோல்டு பண்ணால் கூட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6% ப்ராஃபிட்டை ஈஸியாக நம்மளால் புக் பண்ணிக்க முடியும். செகண்டாக என்ன ஸ்டாக்னா மஸ்கான்டாக், 4,158 ரூபாயில் ட்ரேட் இருக்குது. இதுவும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 11% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. ஒரு ஷிப்பிங் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்குங்க. ஃபண்டமெண்டலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி நல்ல ஒரு சப்போர்ட் உள்ள பங்கு. இப்போ ஒரு 4,000 ரூபா அப்படிங்கிற ஜோனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப கீழே போயிட்டு எகைன் மேலே வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு. ஸோ ஷிப்பிங் செக்டரு நல்ல ஒரு ரிசல்ட்டை பதிவு பண்ணாலும் இன்றைக்கி ஒரு டவுன் ஃபால்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11% கீழே போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில். ஸோ ரிசல்ட் உள்ள ஸ்டாக் இன்றைக்கி என்ன ஸ்டாக்காக இருந்தாலும் சரிங்க அடிச்சு கீழே தும்சம் பண்ணி விட்டுருக்காங்க. மார்க்கெட் கேள்ஸ்னா 83,869 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையான ஒரு வால்யூம் தான் இருக்காங்க. 2,14,700ங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட 20 டேஸ் மூவிங் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 24,55,366. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் டிவிடன் பார்த்தீங்கன்னா 0.66% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் 110.31, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த ஏழாயிரம் கம்பேர் பண்ணும்போது 77% நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸ் வேல்யூங்க. பி ரேஷியோ 37, செக்டா பி 50.45. ஸோ பி ரேஷியோ ஒரு ஆவரேஜில் இருக்காங்க. ஸோ மஸ்கான்டெக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு. ஸோ லோ ப்ரைஸில் கிடைக்குது. எகைன் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 weeks நம்ம ஹோல்டு பண்ணால் போதும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6% ப்ராஃபிட் இந்த ஸ்டாக்லையும் ஈஸியாக நம்மளால் புக் பண்ணிக்க முடியும். மூணாவது என்ன ஸ்டாக்னா ஆம்பர் என்டர்பிரைஸுங்க. 5,692 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10% மேலே ஒரு டவுன் ஃபால் தான் போயிருக்காங்க. ஸோ ஆம்பர் என்டர்பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் நல்ல சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணி ஒரு 10-11% போகுது அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் தான். எகைன் மேலே போகிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்திங்கன்னா உங்களோட மார்க்கெட் கேப்பிட்டலைஸ் பார்த்திங்கன்னா 19,226 கோடி. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மார்க்கெட் கேப்பிட்ஸ் தான் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்குங்க. ஸோ நல்ல ஒரு வெயிட்டேஜ் உள்ள ஒரு பங்கு தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் நல்ல ஒரு ஸ்டாங்காக இருக்கேன். 20 டேஸ் மூவிங் 1,62,374. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையான ஒரு வேல்யூ லாக்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. 1,48,350. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் 47.27, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானிய கம்பேர் பண்ணும்போது 1.56% நல்ல ப்ராஃபிட் இருக்காங்க. டிவிடன் கொடுக்காத கம்பெனி தான். ஃபேஸ் வேல்யூ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்காங்க. பி ரேஷியோ 120, செக்டா பி 27.60. ஸோ பி ரேஷியோ கொஞ்சம் ஹையாக இருக்காங்க. ஸோ ஆம்பர் என்டர்பிரைஸ் பார்த்திங்கன்னா எகைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 weeks நம்ம ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 to 5% வரைக்கும் ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா கிரேவிட்டி இந்தியாங்க. 2,173 ரூபா 80 பைசா ரேட் இருக்காங்க. இன்றைக்கி 10% ஒரு டவுன் ஃபால் தான் போயிருக்காங்க. ஸோ நேற்று ரிசல்ட் கொடுத்தாங்க, ரிசல்ட் அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இல்லை அப்படின்ட்டு அடிச்சு இறக்கி விட்டாங்க. பட் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ரோத்தான ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்டாக்லாம் இப்போ பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் இந்தளவுக்கு ஒரு 10% இறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் போனால் 2%, 3% போவான், இறங்கினா 10% இன்ட்டே இறக்கி விட்ருக்கான். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷருங்க. ஸோ அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அப்படியே என்ன சொல்கிறது
தார தர கிழிச்சு தொங்க விட்டாங்க, உசுரம் மட்டும் தானே விட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு டவுன் ஃபாலு. ஸோ நிஃப்டி ஒரு 1500 புள்ளி 2000 புள்ளி போகும்போது, நெகட்டிவாக போகும்போது கூட அந்த ரிசல்ட் அப்போ கூட இந்த அளவுக்கு ஒரு டவுன் ஃபாலு. ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபெல் டவுன் தான் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் க்ரோத் உள்ளது. மார்க்கெட் கேள்வி 15,007 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 18,605, 20 டேஸ் மூவிங் ஆச்சுன்னா 819,374. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேள்வி, ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்ல டிவிடன் 0.24% டிவிடன் கொடுக்காங்க. ஃபேஸ் வலி 2 ரூபா, ஏர்னிங் பர்சன்ட் 36.86, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த இரண்டு கம்பேர் பண்ணும்போது 13.63% நல்ல ப்ராஃபிட் இருக்காங்க. பி ரேஷியோ 58.97. ஸோ பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருக்காங்க. செக்டார் பி பார்த்தீங்கன்னா 20.07. ஸோ பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கர காலில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ 1 or 2 வீக்ஸ் நம்ம ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6 to 7% வரைக்கும் இந்த ஸ்டாக்ல நல்ல ஒரு ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன சாக்குன்னா ஜியோஜித் ஃபினான்ஸுங்க, 122.50 ரூபா அதிகம். ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை வால்யூம்லாம், நல்ல ஃபண்டமெல்லாம், நல்ல ஸ்ட்ராங்காக ட்ரேடான ஸ்டாக்கு. இன்றைக்கு 8% அடிச்சு இறக்கி விட்ருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரிசல்ட் 18 ரிசல்ட் சோர்ஸ் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அப்போ நெகட்டிவாக இருந்ததுக்கு இன்றைக்கி போய் பழி வாங்கி இந்த அளவுக்கு இறக்கி விட்ருக்காங்க. ஸோ அன்றைக்கே பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டான். இருந்தாலும் 122 ரூபாவில் வந்து எகைன் வந்து ஒரு 145 ரூபாய்க்கு ட்ரேட் ஆனது இப்போ ரோ ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல என்ட்ரி அப்படின்னு தான் சொல்லுவேன். மார்க்கெட் கேப்ஸ் பார்த்திங்கன்னா 3,417 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்திங்கன்னா 2,616, 20 டேஸ் ஆரோஜிங்கன்னா 1,982,431. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் இருக்குது, ஸோ வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ இது நல்ல ஸ்டாக் தான், ஒரு லோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ 1.22% டிவிடன் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. நெக்ஸ்ட் ஏர்னிங் பர்ஷர் 6.74. ஸோ ஏர்னிங் பர்ஷர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா கம்பேர் பண்ணி 46.26% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ்லேருந்து கம்பேக் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் மூவ் போயிருக்காங்க. பி ரேஷியோ 18.18, செக்டா பி பார்த்தீங்கன்னா 38.55. ஸோ ஜிஎஸ்எத் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது, நல்ல ஒரு லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்காக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ் நம்ம ஹோல்டு பண்ணால் கூட ஒரு 5 to 6% வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எத்தனை ஸ்டாக் அப்படிங்கன்னா ஜொமேட்டோ. ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா 256.35 ரூபா ட்ரேட் இருக்காங்க. 3.52% ஒரு டவுன் ஃபால் தாங்க. ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் டெலிவரி செக்டர் பார்த்துட்டு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு, ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லைங்க. பட் ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் பார்த்தீங்கன்னா 36 கோடி, ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா புக் பண்ணவங்க இப்போ 172 கோடி புக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் கம்பேர் பண்ணல, 252 கோடியில் இருந்தவங்க இப்போ 172 கோடிக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் எஸ்டிமேட்டும் பார்த்தீங்கன்னா 270 கோடி அப்படிங்கிறப்ப இவங்க அதை வந்து ஃபீட் பண்ணல. ஸோ ஜொமேட்டோ நல்ல ஸ்ட்ராங் தான், நெகட்டிவ்லேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்து நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இருந்தாலும் ஒரு 3% இறக்கி விட்டுருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 2,25,469 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 179,351. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேள்வி, ஹை வால்யூம் இருக்காங்க. 20 டேஸ் நல்லா மூவிங் ஆகுது, நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. 8,62,33,363. ஸோ நல்ல ஒரு வேஸ்டேஜ் ஸ்டாக் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா, பிடபிள்யூ 0.79. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், நெகட்டிவ்லேருந்து இந்த அளவுக்கு கம்பேர் கொடுத்துருக்காங்க, 1.79. ஸோ ஏன்னா கம்பெனி 87.21% ப்ராஃபிட் கொடுத்துருங்க. பி ரேஷியோ 144.83, செக்டா பி 188. ஸோ பி ரேஷியோவில் ரொம்ப ஹையாக தான் இருக்காங்க. ஸோ ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் தான். எகைன் நம்ம 1 or 2 வீக்ஸ் நம்ம ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6 to 7% வரைக்கும் எகைன் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். ஸோ டவுன் ஃபால் தான். ஸோ இதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்குது. நான் வந்து சிபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாதுங்க, செல்ஃபான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா செல்ஃபான் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.